ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இன்னைக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க, வணக்கங்கம்மா. வணக்கம். பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு அரங்க டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கம்மா. என் பேர் பவித்ரா, நான் லால்குடி வட்டத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். சரிங்கம்மா. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கோம். சின்ன வயசில் எங்கள் தாத்தாலேருந்து ஐயாவோட ஃப்ரெண்டு, அப்போலேருந்து வந்துட்டுருக்கோம். எங்கள் பாட்டி கூப்பிட்டு வந்ததுலேருந்து வந்துட்டுருக்கோம். நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் நடக்கிற விழாக்கள் எல்லாத்துலேயுமே ஐயாட்ட போய் ஆசீர்வாதம் பெற்றதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமானே ஒரு முடிவுக்கு வருவோம். ஐயா போயிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு ஐயாட்ட பேசுகிறோம் அப்படின்னா, ஐயா வந்து எதையும் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ போயிட்டு ஆசி உண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னாவே, சரி ஓகே இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல எண்ணங்களுக்கு வந்துடும். இப்போ எங்களுக்கு எங்கள் ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம், குழந்தை, ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு. ரெண்டாவது குழந்தை பிறந்தப்போ ரொம்ப பயந்துட்டே இருந்தோம், என்ன ஆகுமோ, ஏன்னா ரொம்ப டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு, அது ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். ஸோ அதுக்காக போயிட்டு ஐயா பார்த்ததுலேருந்து ஆசை உண்டுன்னு சொன்னாங்க. அதுலேயே எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் நான் எல்லோரும் நம்புவீங்களான்னு தெரியல, உண்மையாகவே எங்கள் அக்கா வந்து டெலிவரி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஐயாவை தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆண் குழந்தை பிறந்தால் ரொம்ப நல்லது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட தான் வந்து பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியே வேண்டிட்டு ஐயா ஐயா கிட்ட வந்து பேர் வச்சுட்டு போனோம். அதே மாதிரி எனக்கு மூணு அக்கா, மூணாவது அக்காவுக்கு மேரேஜும் அக்கா ஐயாட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஆசி உண்டுன்னு சொன்னதுக்கப்புறமே தான் அந்த மாப்பிள்ளையே ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ அக்காவும் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கும் இப்போ குழந்தை பிறந்திருக்கு. சரிங்கக்கா, நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் குடிலிருக்கு வரும்போது ஐயாவை பார்க்கும்போது நீங்கள் என்ன உணர்றீங்க? நான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதாவே நான் உணர்றேன். இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக நடுவில்னால ஐயாவை பார்க்கவே வர முடியல. இப்போ ரீசெண்டாக வந்தப்போ நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன், ஆனால் ஐயா கிட்ட போகிறப்போ என்ன நினைக்கிறேன்றதே இல்லை. கரெக்டாக ரெண்டு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ரூம் கிட்ட ஐயா கிட்ட போகிறப்ப என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் எனக்கு நடக்குது. அது எல்லோரும் நம்பணும், எல்லோரும் ஐயாவை நம்பி வரணும், அதுதான் இப்போ நல்லது நடக்கும். நீங்கள் ஓங்காரக்குடியில் வரும்போது நீங்கள் எப்படிலாம் உணர்றீங்கக்கா? ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஐயா கிட்டே வந்து வேணுனாலே எனக்கு அது நடந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் வந்து வேலை இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், வேலை இருந்தால் தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்படி போயிட்டு இருக்கப்போ சரி ஐயாட்ட வந்து கேட்கணும்னு சொல்லி எங்கள் அக்கா சொன்னாங்க. அக்காலாம் சரி எப்போவுமே அக்கா கும்பிடுவாங்க, அக்கா கல்யாணம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ சரி நம்மளும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட வந்து ஆசை உண்டுன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு டூ மந்த்ஸில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இப்போ அந்த வேலையில எனக்கு ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அடுத்து அந்த ரூமில் வந்து ரெண்ட்டு ரொம்ப கூட கேட்டதுனால என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. வீடு கேட்டுட்டு வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வீடே கிடச்சிச்சு. போயிட்டு நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வச்ச கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், அங்கே நான்வெஜ் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். பார்த்தா கரெக்டாக ஐயாவோட ஃபோட்டோ அங்கே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் போயிட்டு கேட்குறேன், அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் என் குடையில் வருவோம், அவங்களும் இங்கே வருஷ வருஷமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் அந்த ஹவுஸ் ஓனர் அக்காவும் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இது ஒரு காரணமாக வச்சு எங்களுக்கு வீடு கிடச்சிருச்சு. அது ஒரு பெரிய எனக்கு நானாக உணர்ந்தது. எங்கள் மற்றதெல்லாம் கூட எங்கள் அக்காங்க சொல்லி எங்கள் அம்மா சொல்லி ஃபாலோ பண்ணுது. அந்த விஷயம் வந்து நானாக எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்க. நானாக வந்து உணர்ந்த ஒரு விஷயம் இதுதான், கண்டிப்பாக நடக்கும். நம்ம வாய் விட்டு கேட்கணும்னு இல்லை, ஐயா கிட்ட போன மனசில் நினச்ச உடனே அது நடக்கும். சரிங்கக்கா, நீங்கள் உங்கள் உறவினர்கள் சைடாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஓங்காரக்குடியில் பற்றி, ஓங்காரக்குடியில் ஆசான் பற்றி சொல்லியிருக்கீங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, வரணும்னு சொல்லிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக வர முடியல. எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை வர வேண்டி வந்து அவங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்காங்க, அதனால சிச்சுவேஷன் தள்ளி போயிட்டே இருக்கு. எப்போ ஐயா நினைக்கிறாரோ அப்போ தான் பார்க்க முடியும் நான் நினைச்சிட்ருக்கேன். சரிங்கக்கா, நீங்கள் வந்து அரங்க டிவி நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும், ஓங்காரக்குடியில் பற்றியாக இருக்கட்டும், ஓங்காரக்குடியில் ஆசான் பற்றியாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கக்கா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஐயா கிட்ட வந்து மனசால் நினச்சாலே போதும், அது நடக்கும். அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ஐயா வந்து நினச்சதை நடத்தி கொடுப்பாங்க. சரிங்கக்கா, உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. தேங்க்யூ ஸோ மச்.